ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொட்டமாடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தேங்காய் சாதம் எப்படி சமைக்கிறதுன்னா. ஸோ வாங்க, அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாப்பாடு இந்த மாதிரி வடித்து காய வைங்க. ஏன்னா அது காய வச்சிங்கன்னா தான் அதில் இருக்கிற ஈரப்பதம் போணுச்சுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து திரியாக அந்த சாதம் வந்து தனித்தனியாக இருக்கும், எண்ணெய் ஒட்டிட்டு வராது. ஸோ ஃபஸ்ட்டு சாதத்தை வடித்து காய வைங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தேங்காவை துருவிக்கோங்க. துருவி தேங்காய் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறது, இந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. என்ன பொருள் பார்த்திங்கன்னா, வரமிளகா, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, முந்திரி, அப்புறம் இஞ்சி துருவியது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாலு மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன சின்னதாக. அப்புறம் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வேணாம்னு நினைக்கிறவங்க வந்து எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போடுறோம். ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிறதெல்லாம் இதில் ஆட் பண்ணுறோம். உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறோம். அடுத்து சீரகம், நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமா வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது முந்திரி போடணும், மிளகாய் போடணும். சரி, அவங்க ஆட் பண்ணுறாங்க. பண்ணட்டும், கொஞ்சம் நீங்கள் சத்தமாக பேசுனீங்கன்னா எனக்கும் கேட்கும், பார்க்குறவங்களுக்கும் கேட்கும். இஞ்சி கடைசியா தேங்காய் ஆட் பண்ணுமா? உப்பு காரம் இதெல்லாம் உப்பு மட்டும் தான், காரம் இதுல இருக்கு. பச்சை மிளகாய் போட்டுருக்கோம்.
நெய் வேணா நெய் ஊத்திக்கோங்க, எண்ணெய் வேணா எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. தேங்காய் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால இப்படி நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம். அடுத்த சாப்பாடு ஆட் பண்ணுங்களா? தேங்காய் போட்டு இவ்வளோ ரைஸ் போட்டு தேங்காய் போட்டு இதில் பாடி போட்டு இது. இதுல என்ன நமக்கு பத்தல, நம்ம தேவைன்னா நெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் பத்தலைன்னா நீங்க நெய் லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. நெய் தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நெய் வேணும்னா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் ஊத்தினா அடி பிடிக்காது. ஸோ இப்போ தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்றத பார்த்துட்டு அதை செக் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஃபைனலாக இது வந்து நீங்கள் இப்போ சமைச்சதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என் வாய்ஸ் சமைச்சது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக நார்மலாக யார் வாய்ஸ் சமைச்சாலும் நல்லா இருக்க போதில்ல. ஸோ இவங்க எப்பயுமே குக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சமைக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா தாங்க இருக்கு. காரம் கரெக்டாக இருக்கு, உப்பு கரெக்டாக இருக்கு, சூப்பர் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாம் ரொம்ப ஈஸியான இது தான். உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சு தான் சமைக்கலாம். ஸோ நீங்களும் ஈஸியாக வீட்லேயே சமைக்கலாம். ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுனா இந்த மாதிரி தேங்காய் துருவி டக்கு 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 டக்குனு வேலையை முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு கிளம்பலாம். ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ எப்படி நீங்கள் செஞ்ச அந்த சமையல் எப்படி இருக்குன்ற கமெண்ட்டும் எங்களை யூடியூப் லிங்க்கில் போஸ்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுனாலும் நீங்கள் எங்ககிட்ட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மொட்டமாடி. உங்களுக்கு அடுத்தது என்ன வீடியோ காத்துட்ருக்குன்னு எனக்கே தெரில. பாய்.